இன்னும் இந்த கதையோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்கலனா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோக்குள்ளே வாங்க. அத்தை என்ன நீங்க மட்டும் வரீங்க? என் முட்டையை எடுத்துட்டு போனீங்களே, அது எங்க? மைனா கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாத கோரி அதை கேட்க நீ யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தது. கோரி எந்த பதிலும் சொல்லாதால மைனாவுக்கு இப்ப பயம் அதிகமாயிடுச்சு. அத்தை உங்களதான் கேக்குறேன், எடுத்துக்கிட்டு போன என்னோட முட்டை எங்க? மைனா என்ன வாய்ஸ் குடுக்கற? வால்யூம கோர. இது ஏன் வீடு? இங்க என் வாய்ஸ்ல மட்டும்தான் வால்யூம் இருக்கணும். இப்ப அந்த முட்டை எங்கன்னு தானே கேக்குறேன். அதுல பெண் குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை இங்க எடுத்துட்டு வர நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. அத வழியிலேயே வீசி எரிஞ்சு உடைச்சிட்டேன். நீங்க அதை எடுத்துக்கிட்டு போனப்பே நான் சந்தேகப்பட்டேன். அதே மாதிரி நடந்துடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்ல. அம்மா நீங்க கூட இப்படி எல்லாம் செய்வீங்களாமா? ஜக்கு, நீ பிறக்கறதுக்கு முன்னால என்னோட ரெண்டு முட்டையவே பெண் குழந்தை இருக்குன்னு உடைச்சவதான் இந்த கோரி. அத்தை அது உங்க முட்டை, நீங்க உடைக்கலாம். என் முட்டைய உடைக்க யாரு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? என்ன எகுத்து கேள்வி கேட்க உனக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? நீ இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. இப்பவே கிளம்பி உங்க அம்மா வீட்டுக்கு ஓடு. அத்தை இனிமே நீங்களே இந்த வீட்டுல இருக்க சொன்னா கூட நான் இருக்க மாட்டேன். மனசாட்சியே இல்லாத உங்க கூட யாரு இருப்பா? நான் இப்பவே கிளம்புறேன். மைனா கவலைப்படாத, இப்ப நீ மட்டும் போக போறது இல்ல, உன் கூட நானும் வரேன். எங்கயாவது போய் வசதியா வாழலனா கூட மனசு நிம்மதியா வாழுவோம். மைனா உன்னை என்னமோ நான் சாதாரணமா நினைச்சிட்டேன். வந்து கொஞ்ச நாள்லயே என் பையனுக்கு உன் பின்னால கிளம்புற அளவுக்கு மந்திரம் ஓதிருக்கியே, நீ என்னை விட பெரிய கில்லாடிடி. கோரி இப்படி சொல்ல அத காதுலயே வாங்காம ஜக்குவும் மைனாவும் வீட்டை விட்டு பறந்து போனாங்க. மைனா பின்னால தான் பையன் ஜக்கு போனது கோரிக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. ஜக்கு அவன் பின்னால போகாதுன்னு கோரி சொல்ல நினைச்சாலும் அது மனசுல தாந்தாங்கிற ஈகோவால எதுவுமே பேசாம நின்னுகிட்டு இருந்துச்சு. ஜக்குவும் மைனாவும் வீட்டை வீடு போன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காலுக்கு அவங்க தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. கோரி, ஜக்குவும் மைனாவும் எங்க? நமக்கு வந்த மருமகன் நம்ம மகனை மந்திரம் ஓதி வீட்டை விட்டே இழுத்துக்கிட்டு போயிட்டா. அவங்க வீட்டை விட்டு போற அளவுக்கு என்னதான் நடந்தது? முட்டையில பெண் குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சுகிட்டு அதை நான் உடைச்சேன் பாருங்க. அத நம்ம மருமகளால தாங்க முடியலையா? நம்ம பையனையும் கூட இழுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டா. கோரி, நீ என்னதான் சொன்னாலும் அவங்க முட்டைய நீ உடைச்சது தப்புதான். இப்ப பாரு, ஜக்கு இந்த வீட்டுல இல்ல. ஜக்கு இல்லாத வீட்டை என்னால நினைச்சு கூட பாக்க முடியல. அட என்னங்க நீங்க, ஜக்குமும் இப்படி அவ பின்னால போவான்னு நான் நினைக்கவே இல்லங்க. அவனும் இப்படி போவான்னு எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா. முட்டைய உடைச்சிருக்க மாட்டியா? இல்லங்க, அவனுக்கு கல்யாணமே பண்ணி இருக்க மாட்டான். வீட்டை விட்டு வெளியில போன ஜக்குவும் மைனாவும் ஒரு மரத்துல போய் உட்கார்ந்தாங்க. ஜக்கு, எந்த அம்மாவும் செய்யக்கூடாத காரியத்தை என் அத்தை செஞ்சிட்டாங்க. அவங்களை இப்பன்னு இல்ல எப்பவுமே நான் மன்னிக்க மாட்டேன். மைனா அழாத மைனா, நான் இது வரைக்கும் எங்க அம்மாவை எதிர்த்து கூட பேசினதே இல்ல. ஆனா இன்னைக்கு உனக்காக வீட்டை விட்டே வெளியில வந்துட்டேன். ஏன்னா எங்க அம்மா செஞ்சது தப்புன்னு எனக்கும் மனசுல படுது. ஜக்கு, நீங்க மட்டும் என் கூட வரலனா நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பேன். எங்கேயாவது விழுந்து செத்து போயிருப்பேன். மைனா இப்ப ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வீட்டை விட்டு வந்துட்டோம். இப்ப நாம தங்கறதுக்கு நமக்குன்னு ஒரு வீட்டை கட்டுவோம். அந்த வீட்டுல நாம ரெண்டு பேர் தான் தங்க போறோம். கடவுள் உனக்கு மறுபடி அம்மாவாக சந்தர்ப்பம் கொடுப்பாரு. ஆனா அப்ப பிறக்க போற குழந்தை ஆனா பெண்ணான்னு நம்ம ரெண்டு பேருமே கவலைப்பட போறது இல்ல. எந்த குழந்தையா இருந்தாலும் சந்தோஷமா ஏத்துக்க போறோம். ஜக்கு இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் மைனா கண்ணுல இருந்து வர தண்ணி நின்னுது. ஜக்கு, நீங்க பேசினதை கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. வாங்க, தேவையான பொருட்களை கொண்டு வந்து வீடு கட்ட ஆரம்பிப்போம். இப்ப எல்லா பொருட்களையும் கொண்டு வந்த ஜக்குவும் மைனாவும் அழகான சின்ன வீட்டை கட்டி முடிச்சாங்க. மைனா, நடந்ததெல்லாம் எனக்கு என்னவோ கனவு மாதிரி இருக்கு. இது முழுக்க முழுக்க நம்ம வீடு. இத என்னால நம்பவே முடியல. இப்படி சந்தோஷமா பேசிக்கிட்டே ஜக்குவும் மைனாவும் தூங்க போனாங்க.
என்ன கோரி அக்கா, ஜக்குவும் மைனாவும் எங்க? ரொம்ப நாளா பாக்கவே முடியல. தேடி தேடி பிடிச்சு கொண்டு வந்தனே ஒரு மருமக, அவ என் மகனையும் மயக்கி இந்த வீட்டை விட்டே இழுத்துட்டு போயிட்டா. அப்படியா? இல்லையே, நீங்கதான் உங்க மருமகளோட முட்டைய உடச்சு அவங்க ரெண்டு பேரையும் வலுக்கட்டாயமா வீட்டை விட்டு துரத்திட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்படி யாராவது பேசினா கோபப்படுற கோரி, அன்னைக்கு எதுவுமே பேசாம இருந்தது காலுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கோரி அக்கா, உன்னோட கோபம், ஈகோ, வீராப்பு இதெல்லாம் வயசான காலத்துல ஆதரவு கொடுக்காது. உங்களோட வாரிசுகள் தான் ஆதரவு கொடுத்தாகணும். இப்படி சொல்லிட்டு சோனா பறந்து போக கோரி மனசுல ஒரு புது திட்டம் உருவாச்சு. ஜக்குவும் இப்ப வீட்டை விட்டு அவ கூட போனதுதான் நமக்கு பெரிய அவமானமா இருக்கு. அவனை எப்படியாவது கொண்டு வந்துட்டா அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் உணவு தேடி எடுத்துக்கிட்டு சாயங்காலமா ஜக்கு தன்னோட வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்த ஜக்குவுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. ஜக்கு, இங்க பாத்தீங்களா, நம்மள விட்டு போன ஒரு முட்டைக்கு பதிலா கடவுள் நமக்கு ரெண்டு முட்டை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மைனா, நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த முட்டையில இருந்து வரப்போறது ஆனா பின்னான்னு கேக்கறதுக்கு இங்க யாருமே இல்ல. இப்ப மைனா முட்டைகளை ரொம்ப பாதுகாப்பா அடக்காக்க ஜக்கா அவளுக்கு சத்தான உணவுகளை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தது. இப்படி ஒரு நாள் உணவு எடுத்துக்கிட்டு போறப்ப ஜக்கு வழியில உட்கார்ந்துருக்க கோரிக்காகத பாத்துட்டு அது கிட்டக போச்சு. ஜக்கு, சொன்னா கேளு, அவ பின்னால போய் நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இப்பவாவது அம்மா கூட வந்துரு. அம்மா உன்னை திட்ட கூட மாட்டான். உனக்கு மைனாவை விட நல்ல அழகான பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அம்மா, நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேம்மா, இப்பவும் வச்சிருக்கேன். உங்களை எதிர்த்து இது வரைக்கும் நான் பேசினதே இல்ல. இருந்தாலும் நீங்க எங்களோட மொத முட்டைய நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இல்லன்னு அழிச்சிட்டீங்க. ஆசை, கனவு இதெல்லாம் உங்களை மாதிரியே எல்லாருக்கும் இருக்காதுமா. ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரி ஆசை, வேற மாதிரி கனவு தாமா இருக்கும். ஜக்கு, இப்ப அம்மா கூட வரப்போறியா இல்லையா? அம்மா, மைனா இப்ப ரெண்டு முட்டையிட்டு இருக்கா. நாங்க ரெண்டு பேருமே இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அத நான் கெடுத்துக்க விரும்பல. இப்படி சொன்ன ஜக்கு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இப்ப திரும்பி வீட்டுக்கு பறந்து போன கோரிக்கு இப்ப உடம்பும் மனசும் ரொம்ப சோர்ந்து போயிருந்தது. காலங்கள் ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சது. ஒரு நாள் காலுக்காகத்துக்கும் கோரிக்காகத்துக்கும் வயசாகி போயிடுச்சு. உடலாலையும் மனசாலையும் ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. காலுஜி, எனக்கு தொண்டை ரொம்ப வறண்டு போயிருக்கு, கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுங்களாம். கோரி, நேத்து உணவு தேட போயிட்டு திரும்பி வரப்ப கால்ல திடீர்னு வலி வந்துருச்சு. அது இப்ப வரைக்கும் சரியாகல. இந்த வயசுல எல்லாம் நம்மள பாத்துக்க யாராவது கூட இருக்கணும். ஒன்ன நானும் என்ன நீனும் பாத்துக்கிட்டா இப்படித்தான் கஷ்டப்படணும். காலுஜி, எனக்கு மனசே சரியில்லை. வாங்க, பக்கத்தில் உள்ள அருவி வரைக்கும் போயிட்டு வருவோம். இப்ப பக்கத்துல உள்ள அருவிக்கு போன காலுவும் கோரியும் அங்க ஏற்கனவே வந்து பொழுத போக்கிட்டு இருந்த சோனா குருவி குடும்பத்தை பார்த்தாங்க. காலுஜி, அந்த ரெண்டு சின்ன குழந்தைங்களும் யாரு? சோனா குருவியோட பேத்திங்களா அவங்க? ஆமா ஆமா, சோனா குருவியோட பேத்திங்க தான் அவங்க. சோனா குருவிக்கு ரெண்டு பேத்திங்க. ஆனா சோனா அதுக்காக மருமகளை வீட்டை விட்டு விரட்டல, இப்ப சந்தோஷமா இருக்கு. இத கேட்டுக்கிட்டு கோரிக்காக மௌனமா அழுதுகிட்டே இருந்துச்சு. மைனாவோட ரெண்டு பெண் குழந்தைகளும் அன்னைக்கு ஸ்கூல் விட்டு வந்தாங்க. அம்மா அம்மா, எங்களுக்கு ஆஃபலி லீவ் விட்டாச்சு. ஆமாமா, இன்னும் 10 நாள் நாங்க வீட்டுலதான் இருப்போம். இந்த சமயத்துல வெளியில போயிருந்த ஜக்கும் திரும்பி வந்துச்சு. அப்பா வந்துட்டாங்க, அப்பா வந்துட்டாங்க. பசங்களா, இப்படி வந்து இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. அப்பா வேலைக்கு போயிட்டு இப்பதான் வந்திருக்காங்க, அவங்கள தொல்லை பண்ணாதீங்க. மைனாவோட பெண் குழந்தைகள் ரெண்டும் இப்ப வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட ஜக்கு மெதுவா பேச ஆரம்பிச்சது. மைனா, நேத்து அம்மா வீட்டுல வழுக்கி கீழே விழுந்துட்டாங்களாம். ஷோல்டர்ல அடிபட்டு இருக்கான். யார் சொன்னது உங்களுக்கு? கிளி அக்காவை பார்த்தேன், அவங்கதான் இத சொன்னாங்க. ஏங்க,
நீங்க ஒரு தடவை போய் அத்தையும் மாமாவையும் பாத்துட்டு வந்தாதான் என்ன? அம்மா நம்ம மேல கண்டிப்பா கோபமாதான் இருப்பாங்க. நான் போனா முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க. அம்மா அம்மா யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உங்க தாத்தாவையும் பாட்டியும் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அம்மா அம்மா எங்களுக்கு தாத்தாவும் பாட்டியும் இருக்காங்களா? ஓ தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே இருக்காங்க. அம்மா அம்மா வாங்கம்மா தாத்தாவையும் பாட்டியும் போய் பாத்துட்டு வருவோம். பசங்களா என்னையும் அம்மாவையும் பார்த்தா பாட்டி திட்டுவாங்க, அதனால நீங்க ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு வாங்க. எங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுங்கன்னு கேட்டு கதவு தட்டுங்க. அப்புறம் பாட்டிக்கு ஷோல்டர்ல அடிபட்டு இருக்கான், அதுக்கும் மருந்து போட்டுட்டு வாங்க. சரிமா. இப்ப ஜக்குவோட பொண்ணுங்க பிளாக்கி டார்க்கி ரெண்டு பேரும் கால் தாத்தா வீட்டுக்கு போய் கதவு தட்டினாங்க. யாரது? கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க. யாரும்மா நீங்க? ரொம்ப அழகா இருக்கீங்களே, யார பாக்கணும்? பாட்டி எங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்குது, அதான் தண்ணி கேக்கலாம்னு கதவு தட்டணும். அதோ அங்க தண்ணி இருக்கு, போய் எடுத்து குடிங்க செல்லங்களா. ஆனா பிளாக்கியும் டார்க்கியும் தண்ணி குடிக்காம வீட்டை நல்லா சுத்தி பாத்துட்டு பாட்டி கிட்ட வந்தாங்க. பாட்டி என்ன உங்களுக்கு காயமா இருக்கு? நேத்து பாட்டி தடுமாறி கீழே விழுந்துட்டேன், அதனாலதான் இந்த இடம் காயமாயிடுச்சு. பாட்டி பாட்டி நீங்க இப்படியே கொஞ்ச நேரம் இருங்க, நாங்க உங்களுக்கு மருந்து போட்டு விடுறோம். இப்படி சொன்ன பிளாக்கியும் டார்க்கியும் பாட்டிக்கு மருந்து போட்டு விட்டாங்க. பசங்களா உங்களை இந்த காட்டுல நான் பார்த்ததே இல்லையே, நீங்க எங்கேந்து வரீங்க? உங்க அம்மா அப்பா யாரு? அப்பாவும் அம்மாவும் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க, சொன்னா நீங்க அவங்கள திட்டுவீங்களா? என் செல்லங்களா பாட்டி திட்ட மாட்டேன், சொல்லுங்க யாரு உங்க அப்பா அம்மா? எங்க அப்பா பேரு ஜக்கு, எங்க அம்மா பேரு மைனா, எங்க தாத்தா பாட்டி பேரு காலு கோரி. இத கேட்ட காலு கோரி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பேத்திய அணைச்சுக்கிட்டாங்க. சரி பாட்டி எங்களை விடுங்க, நாங்க போய் எங்க அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வரோம். செல்லங்களா நீங்க போய் தான் உங்க அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வரணும்னு அவசியம் இல்ல, நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகாம இங்கேயே இருங்க, அவங்க தன்னால வருவாங்க. கோரியோட மாஸ்டர் மைண்ட் போட்ட பிளான் படி பசங்க ரெண்டு பேரும் காலு வீட்லயே இருக்க ஜக்குவும் மைனாவும் அவங்களை தேடிக்கிட்டு காலு வீட்டுக்கே வந்துட்டாங்க. இப்படி வந்த ரெண்டு பேரும் காலு கோரியோட காலை தொட்டு கும்பிட காலுவும் கோரியும் அவங்கள நெஞ்சோட அணைச்சுக்கிட்டாங்க.